ஹெட்லைன்ஸ் டிவி நண்பர்களுக்கு வணக்கம். ரிஷப ராசி மார்ச் 2017 ராசி பலன் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி நாதன் சுக்கிரன் இந்த பிளானட் வந்து இந்த மந்த் பிகின்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உச்சத்தில் இருக்கார். ஸோ உச்சம் பெற்ற இந்த சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுக்குற ஒரு பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். ஏன் கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் வந்து 11th ஹவுஸில் சுக்கிரன் மாத்திரம் இல்லை, சந்திரன் 3rd ஹவுஸ் லார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ராவலிங் சகாயம் உங்களுக்கு ஃபேவர்ஸ் பண்ணக்கூடிய இந்த சந்திரன் இந்த சுக்கிரனோட சேர்ந்து இருக்கார். ப்ளஸ் செவ்வாய் அங்காரகன் சொல்லக்கூடிய இந்த மார்ஸ் பிளானட் மார்ஸும் உங்களுக்கு 11th ஹவுஸில் சேர்ந்து இருக்கு. அதே மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் டவுனில் 10th ஹவுஸ் உங்களோட பிஸ்னஸ் ஹவுஸை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ஒன்றா இருக்குது. இந்த புதன் வந்து 11th ஆஃப் மார்ச்ல மறுபடியும் ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு வந்து மூவ் ஆகிடும். ஸோ ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மந்த் பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபால மந்த் வந்து பிகின் ஆகிறத ஒரு இண்டிகேஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ராஃபிட்டபிளான ஒரு மந்த்தாக இது ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஷுவராக இந்த மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் உடைய கேரியர் நீங்கள் பிஸ்னஸில் வந்து மணி ரொட்டேஷன் பண்ணுற பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். நிறைய பிஸ்னஸ் பண்ணுவீங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி நியூவாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஐடியா இருந்ததுன்னா இந்த மார்ச் மந்தில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அது பாசிட்டிவாக முடியும். ஒரு கையெழுத்து போடுவீங்க, நியூ பிகினிங்கை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு ஹை பாசிட்டிவ் சான்ஸை வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ மார்ச் மந்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ட்ரையில் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கும் டெஃபினட்டாக சான்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு பிளானட்ஸ் தான் உங்களுக்கு பொசிஷனாக வருது. இப்போ ரிஷபத்துக்கு வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மந்தோட பிகினிங்லேயே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்லேயும் பிளானட்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியல் பிளானட் உங்களுக்கு வந்து மெர்குரி புதன் சொல்கிறோம். அந்த பிளானட் வந்து 10th ஹவுஸ் பிஸ்னஸ் ஹவுஸில் இருக்கிறதுனால ஃபினான்ஷியலாக அந்த மார்ச் மந்த் வந்து நிறைவாக இருப்பீங்க. நீங்கள் என்ன வருமானம் எதிர்பார்க்குறீங்க இல்லை உங்களுக்கு பிஸ்னஸில் எவ்வளோ பிஸ்னஸ் நடக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்களோ அந்த டார்கெட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுற ஒரு மந்தாக தான் இந்த மார்ச் மந்த் உங்களுக்கு அமையும். ஏன்னா உங்களுக்கு எல்லா பிளானட்டுமே வந்து ஃபேவரபிளான ஹவுசஸில் தான் இருக்குது. சாட்டர்ன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டம ஸ்தானத்தில் சனி. ஸோ சனி 8ல போனாக்கா நிறைய சோதனைகள் கொடுப்பார் அப்படின்னு வந்து ஒரு பழமொழி இருக்குது. பட் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பரிபூர்ண யோகராக இருக்கிறதுனால பிஸ்னஸ் ஹவுஸையும் வந்து இந்த சனி பார்வையிடுறதுனால ஷுவராக இந்த சனி உங்களுக்கு பாசிட்டிவ் தான் பண்ணுவாரே தவிர நெகட்டிவ் பண்ண மாட்டார். சில அனுபவங்கள் வேணால் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார், அந்த மாதிரி தான் ஒரு சான்ஸ் காட்டுது. அதே மாதிரி குரு பொன்னவன் சொல்லக்கூடிய அந்த குரு வந்து 5th ஹவுஸில் இருந்துட்டு இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு 11th ஹவுஸில் உடைய பார்வை விடுறதுனால ஹைலி ஃபேவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா கெட்ட கிரகமே வந்து உங்களுக்கு 5th இடத்துல வருது. 5th இடத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே அது வந்து பொதுவாக நன்மையை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விதி இருக்கிறதுனால அதோட அடிப்படையிலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூவ்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக ஃபேவரபுளாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு தான் கொடுக்க போகுது. ஸோ இந்த ரிஷபத்துக்கு வந்து நம்ம வேறு என்ன சைடில் வந்து இந்த மந்த் ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4th ஹவுஸில் ராகு இருக்குது. அது வந்து உங்களுடைய மதர் ஆர் உங்களுடைய ஹெல்த்தில் சின்ன சின்ன ப்ராப்ளம் கொடுக்கலாம். பட் அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஹெல்த் இஷ்யூவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுற மூலிமா அதுவும் உங்களுக்கு நிவர்த்தி அடைஞ்சிரும். மேலே மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கிடையாது. மார்ச் மந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிளானட் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிஸ்னஸ் மணி உங்களுடைய ட்ராவலிங் உங்களுடைய ட்ராவலில் வரக்கூடிய ஒரு சக்ஸஸ் நியூ ப்ராஜெக்ட்ஸ் நியூ இன்வென்ஷன்ஸ் அதுக்கப்புறம் நியூ சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் நியூ ஜாப் நியூ கெரியர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹைலி பாசிட்டிவான சைனில் இண்டிகேட் பண்ணுறதுனால நம்ம அது ரிலேட்டட் தான் நிறைய பார்க்குறோம். பொலிட்டிக்கல் லைஃப்பில் இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மந்தில் வந்து சில சோதனையான நேரமாக மாறும். மாறினாலும் கூட அது எல்லாமே ஃபேவரபுளாக கடைசியாக முடியும். அந்த மாதிரியான ஒரு டைம் தான் அது. கலைத்துறையை சேர்ந்தவங்க ஒருவேளை சினிமா வேறு ஏதாவது பத்திரிகை ஆர்ட் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கவங்களாம் இந்த மார்ச் மந்த் வந்து ஹைலி ஃபேவரபுளாக இருக்குது. நியூ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது வரைக்கும் சாதாரண ஒரு இதில் தான் இருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். பிக் ஹைட்ஸ் போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பிங் பண்ணக்கூடிய மந்த் தான் இந்த மார்ச் மந்த். குட் லக்.